காலை 7 மணியிலிருந்து ஏறத்தாக 14 மணி நேரம் அவர் வந்து இந்த அளவுக்கு விசாரணை செய்து அவரை துன்புறுத்துகிறார் என்று சொன்னால் இது ஜனநாயக நாட்டுக்கு நாட்டிலே உகந்ததா என்பதை எல்லோரும் உணர்ந்து பார்க்க வேண்டும். 8 மணி நேரத்துக்கு மேல் வேலையை செய்யக்கூடாது என்பது சட்டம் இருக்கிறது. அப்படி இருக்கிற போது ஒரு மனிதனை 1-20 வயது தாண்டிய ஒருவரை காலை 7 மணியிலிருந்து இதுவரை ஏறத்தாக 14 மணி நேரம் அவரை விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர் செய்யட்டும், இதுக்கு மேல என்ன செய்ய போகிறார்கள், எதையும் தாங்கள் உதவ வேண்டும் என்று அண்ணா சொன்னார். இதையும் தாங்கள் இதையும் தென்முடிக்கும் போது அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பத்திரமாத்தி தங்கமாக பணியாற்றி ஒரு தொண்டர். அவர் பல ஆண்டு காலம் இயக்கத்தில் பணியாற்றி பல்வேறு சோதனை தாண்டி வந்தவர். ஆகவே இதையெல்லாம் அவர் துச்சமன மதித்து நிச்சயமாக அவர் குற்றமற்றவர் என்று விழுந்து வருவார் என்று நம்பி தெரிவிக்கின்றது. எந்த வகையில் வேண்டுமான விசாரணை கேட்டோம், ஆனால் விசாரணை நியாயமானதாக இருக்கும் இருக்க வேண்டும், மனிதாபிமான அடிப்படையில் இருக்க வேண்டும், சட்டத்துக்கு உட்பட்டு நடக்க வேண்டும் என்பதை அதிகாரிகள் உணர்ந்து செயல்பட்டால் அவர்களுக்கும் நல்லது, ஜனநாயகத்துக்கும் நல்லது. சார், முன்னதாக அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு சொந்தமான இடங்களில் இந்த சோதனையாட நடந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி வீட்டில் நடக்கு. தொடர்ந்து இந்த மாதிரி திமுக அமைச்சர்கள் மீதான இந்த சோதனையை நீங்க எப்படி பாக்குறீங்க, எதனால இந்த சோதனை தொடருது அப்படிங்கிறது உங்களுடைய கருத்துக்கள் சார்? பொதுமக்களுக்கு பேச ஆரம்பித்து விட்டாரு. ஏற்கனவே விஜயபாஸ்கர் அவருடைய வீட்டில் அவங்க சிபிஐ தான் ரைடு பண்ணி அந்த டைரி பின்பற்றி அவர் எவ்வளவு லஞ்சம் வாங்கினார்கள் அந்த அமைச்சர்கள், ரமணா என்ற அமைச்சர், டிஜிபி அந்த டி ரங்க ராஜேந்திரன், சென்னை கமிஷனர் அந்த ஜார்ஜ் ஆகியோர்கள் இதே சிபிஐ மத்திய சர்க்காரின் சிபிஐ தான் விசாரணை பண்ணி பிடிச்சது. ஆனால் நீதிமன்றத்தில் 11 முறை கேட்டும் இன்னும் அதுக்கு அனுமதி வழங்கவில்லை என்று இந்த எல்லா பத்திரிகை எல்லாம் செய்து வந்திருக்கிறது. ஆக இவர்கள் போட்ட வளர்ச்சியிலேயே அங்கே ஒரு விதமான நிலைப்பாடு, இங்கே ஒன்றுமே இல்லாமல் 10-15 வருஷம் கழிச்சு ஒன்றுமே ஒரு புதுசாக அதை ஏற்படுத்தி செய்ய பார்க்கிறார்கள் என்றால் இதெல்லாம் பொதுமக்கள் என்ன புரியாத ஒன்று அர்த்தமா? கல்யங்களவுமாக பிடிபட்டு சும்மே சிபிஐயால் சீஸ் பண்ணப்பட்ட பணம், அந்த டைரி எல்லாத்தையும் போட்டு டாக்ஸிட் போட்டு கோர்ட்டு இருக்கு. ஆனால் சிபிஐ இன்னும் அதுக்கு அனுமதி வாங்கவில்லை என்று 11 முறை போன டிசம்பர்ல இருந்து 7 மாசமா கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு எந்த அக்கறையும் காட்டாத அதிமுக அமைச்சர்கள் இவ்வளவு ஊழல் புரிந்தார்கள் என்று பகிரங்கமாக இவர்களே போட்ட வழக்கு, திமுக அரசால் போடப்பட்ட வழக்கில், சிபிஐயே போட்ட வழக்கில் இப்படி இவர் நடந்து கொள்கிறார்கள். அதே நேரத்தில் பாட்னாவில் எதிர்கட்சி கூட்டம்னா அங்கே செந்தில் பாலாஜி வீடு ரைடு, கர்நாடக மாநிலத்தில் எதிர்கட்சி கூட்டம்னா பொன்முடி வீடு ரைடு என்றால் நம் இந்திய நாட்டு மக்கள் எல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டு இருப்பார். இவர் செய்கிற ஒவ்வொரு காரியமும் அவங்க கவுண்ட் டவுன் ஒன்னொன்னு அவங்க படிப்படியாக அவர்களுக்கு வாக்கு வங்கி நடந்து கொண்டே வருவார்கள் என்பதுதான் உண்மை. இதை 2024 காட்ட போகிறார். கர்நாடக மாநிலத்திலே இடியை வைத்து அங்கே டிகே சிவகுமார் எவ்வளவு பாடுபடுத்தினார்கள், அவர் தான் 1,09,000 ஓட்டு வித்தியாசத்தில் அங்கே சட்டமன்றத்தில் வெற்றி பெற்று அடியோடு பிஜேபி தோற்கடிக்கப்பட்டது. ஒரு கவுன்சிலர் அலட்சியம் வேலை செய்வதைப் போல மோடி வேலை செய்தார், அமித்ஷா திரு திருவா போனார், இத்தனைக்கும் பிறகு அனுமன் வேலை ஆயிடுச்சு அவரையும் துணைக்கு அழைத்தார்கள். இத்தனையும் தாண்டி அங்கே காங்கிரஸ் மகத்தான வெற்றி பெற்றது. கர்நாடகத்தின் வந்த விட முடிவுதான் 2024 காஷ்மீரத்திலிருந்து கன்னியாகுமரி வரை பிஜேபிக்கு வரப்போகிற முடிவு.